இப்ப இந்த வியூ லைட் பத்தி பார்க்கலாம். 50 லைட் கொடுத்துருக்கேன், மேக்ஸிமம் இதுவரை ரீச் ஆகுது, ரொம்ப வால்யூம் வைக்க முடியலனால. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க, சூப்பரா இருக்கும். பிளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ ரெட் கொடுத்துருக்கேன், ரெட்ல உட்கார மாதிரி கலர் மாத்துறேன். சவுண்ட் கொஞ்சம் ஏத்திக்கலாம். கிரீனு அன்பு நண்பர்களா, வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபுளி ராஜன். இன்னைக்கு நாங்கள் நான் ரெடி பண்ண ஹை பவர் ஆம்பிளிஃபையர், அதாவது M500 அப்படிங்கிற மாடல்லே அனலாக் டைப்பில் ஸ்டீல் கேபினட் போட்டு டொராய்டல் டிரான்ஸாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா M500 அனலாக் ஆம்பிளிஃபையரில் டொராய்டல் பேஸ்டு பவர் ஆம்பிளிஃபையர். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சண்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸில் அனலாகும் டிஜிட்டலும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5.1 போடுறோம், புது பேனல் போட்டிருக்கோம். அந்த பேனல் அதாவது இந்த ஆம்பிளிஃபையர் வீடியோ போடுறேன்னு சொன்னேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. என்ன ஒர்க்கு பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஸ்பாக்ஸும் ரிமோட்டும் மெர்ஜி பண்ணும்போது அந்த சிக்னல், அந்த ரஸ்பாக்ஸ் ட்ரிகர் பண்ண சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகுது, அதாவது சிங்க் ஆக மாட்டேங்குது அப்படிம்பாங்க. இந்த ஆம்பிளிஃபையருக்கான ஃபுல் டெஸ்டிங் வீடியோ இந்த 2 நாள்லேயோ 3 நாள்லேயோ உங்களுக்கு கன்ஃபார்மாக போடுறேன். சூப்பராக இருக்குது ஆடியோ குவாலிட்டி எல்லாம், கேட்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதுலேயே நான் 4-5 படம் பார்த்துட்டேன். ஆடியோ ரிசல்ட்லாம் டால்பியில் படம் பார்க்கறது சூப்பராக இருக்குது. என்னன்னா கஸ்டமர் வந்து ரிமோட்டில் ஆப்டிக்கல் கோஆக்சியல் மாத்திரம் கரெக்டாக மாறணும் அப்படின்னு கேட்டார். இதில் வந்து அந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் மால் ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த மால் ஃபங்க்ஷன் ஆகக்கூடாது. இந்த ஆம்பிளிஃபையர் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் ஆம்பிளிஃபையர் கால்குலேஷன் படி 300-350 வாட்ஸ் ஆர்எம்எஸ் சப்வூஃபருக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த கணக்கில் தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். இதை வந்து சோனி எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணலாம், பேனாசோனிக் யூஸ் பண்ணலாம், அதாவது 300 வாட்ஸ்க்கு மேலே இருக்க சப்வூஃபர் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் 90 சப்வூஃபரை யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பேஸ் கம்மியாக வச்சுக்கிற மாதிரி இருந்தால் 90 சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சப்வூஃபருக்கும் மேட்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி வந்தோட சப்சானிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்டாக வச்சு நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். எங்களை கடன் எடுத்துட்டீங்கன்னா ராசிபுரத்தில் கடை வச்சுருக்கோம், 2 கடை வச்சுருக்கோம், 1 ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தினேஷ் மொபைல்ஸ் அப்படின்னு கடை வச்சுருக்கோம். ராசிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வசுமதி ஐ ஹாஸ்பிட்டல் லைனுமாங்க. கொஞ்சம் தான் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா தினேஷ் மொபைல்ஸ்னு கடை இருக்கும், அது எங்களோட கடை தான். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வரணும், பிரியா எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் அண்ட் லேப்டாப் சர்வீஸ், அதுவும் எங்கள் கடை தான். சரிங்களா, அந்த கடையில் லேப்டாப்பு டிவி சர்வீஸ் பண்ணுவோம். இப்போ எங்களோட இதில் ஒரு 2-3 அப்டேட் வந்து புதுசாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா வியூ லைட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர், அதாவது SLP அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் அவரோட ஒர்க்கு பிஸியாக இருந்தார், ஆனால் நான் காண்டக்ட்லேயே தான் இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா அவரு மிஷின் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மிஷினோட ஒர்க்லேயே ஃபுல்லாக பிஸியாக இருந்ததுனால ஆடியோக்கும் எந்த கான்சன்ட்ரேட் பண்ணலை. திரும்பியும் எப்படியோ ஒன்று கால் பண்ணி கொஞ்சம் ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ லைட்டுக்கான ப்ராஜெக்ட்டு. இந்த வியூ லைட்டு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, 50 வியூ லைட்டு, 50லையுமே வால்யூம் ஏறி இறங்கும். இந்த வியூ லைட்டு வந்து ஆல்ரெடி நாங்கள் போட்டதா யூடியூப்பில், இதோட டெமோவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன பண்ணால் ஸ்பீக்கர் அவுட்டில் கொடுத்துட்டேன் நான் சிக்னலை, ஸ்பீக்கர் அவுட்டில் கொடுத்துட்டா வால்யூம் வந்து 50 லெவலில் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இந்த வியூ லைட்டை டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா 50 லைட்டு வேணாம், எனக்கு வந்து 10 லைட்டு போதும், 1 சேனலுக்கு 10 லைட்டு, 2 சேனலுக்கு 20 லைட்டு. ஸோ 20 லைட்டுக்கு சின்னது பண்ணிட்டோம் வியூ லைட்டை. ஸோ நானும் நிறைய டைம் கேட்டேன், செட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி எனக்கு ரெடி பண்ணித்தாங்க, ரெடி பண்ணித்தாங்க நிறைய டைம் அவர் கால் பண்ணி கேட்டு இப்போ அவர் ரெடி பண்ணிட்டாரு. என்ன பண்ணியிருக்காருன்னா இதே வியூ லைட்டை 20 லைட்டுக்கு குறைச்சிட்டாரு. இது வந்து பிக்சல் லைட்டுமாங்க. இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும், இந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டெஸ்டிங்கில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ லைட்டு. இப்போ இந்த ஆம்பிளிஃபரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, இது வந்து M500 டொராய்டல் ஆம்பிளிஃபரு. இதில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபர் போர்டு, 5-channel போர்டு, அல்ட்ரா டிஜிட்டல் அவங்களோட 5-channel போர்டு போட்டுருக்கேன். சூப்பரான ஆடியோ குவாலிட்டி, டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்ல கிளியரன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த ஆம்பிளிஃபரோட டிசைன் எப்படி பண்ணியிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் வியூ லைட்டை பாட்டு பாடும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள்.
இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அடித்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆம்பிளிஃபயருக்குள்ளே என்னென்ன காம்பட்ஸ் எப்படி சேவ் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட்னு எடுத்தீங்கன்னா இது ஒரு ஸ்டீல் கேபினெட்டில் ரெடி பண்ண ஆம்பிளிஃபயர். அதனால் பார்த்தீங்கன்னா டிஜிடெக் அப்படிங்கிற கம்பெனி கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 8 கண்ட்ரோல் வரும். மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு, ஃப்ரண்ட் வால்யூம், சரவுண்ட் வால்யூம், சென்ட்ரல் வால்யூம், சப் வால்யூமு, சப்புக்கான ஃப்ரீக்குவன்சி, ட்ரிபிள் பேஸ், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் போர்டு, ஐப்ளே போர்டு போட்டிருக்கோம். 5.1 ஆன்லைன் இருந்தால் 5.1 ஆகும், ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பிக்கு போயிடும். யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஸ் போயிடும். இதில் வந்து 1x தான் கொடுத்துருக்கு. இது வந்து சப்சானிக் பேஸ் பூஸ்டுக்கான சுவிட்சு, பேஸ் பூஸ்ட் ஆகும். இதில் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், எவ்வளோ ஹெவியான டொராய்டு, சரியாக ஹெவியாக டொராய்டில் போட்டிருக்கோம். ரெண்டு பாசமும் தனித்தனியாக வரும் டொராய்டிலேயே. பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்கும் சப்வூஃபரும் ரெண்டாக பிரித்து எடுத்துருக்கோம். ஒரு பவர் சப்ளை பார்த்தா 10,063 ரெண்டு கெப்பாசிட்டி போட்டு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையருக்கும், இன்னொரு பவர் சப்ளை 4,750 ரெண்டு கெப்பாசிட்டி போட்டு 5 சேனலுக்கும் தனியாக பவர் சப்ளை எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபேன் ஒயர் மட்டும் கட் பண்ணி விட்ருக்கேன். ஸோ ஃபேன் ஒயர் கொடுத்தா ஃபேன் ஓடும், மற்றபடி எல்லா லைனும் ஆனில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் செக்ஷன், ஆம்பிளிஃபையர் செக்ஷன் எடுத்தினா அல்ட்ரா டிஜிட்டலோட 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், டிரான்சிஸ்டர் போர்டு. ஆடியோ குவாலிட்டியெல்லாம் கிளியராக இருக்குது. செட்டு வந்து லோ வால்யூம், அதாவது கம்மியான வால்யூமில் கிளியரான ஆடியோ எடுத்து கொடுக்குது. கம்மியான வால்யூம் நைட் டைமில் வச்சு கேட்குறமில்ல, அந்த டைமும் ஆடியோ வந்து கிளீனாக இருக்குது. எஸ்டிக்கோட ஒரிஜினல் இசியோ 7294 7265 பார்த்தீங்கன்னா லோவஸ்ட்டு வால்யூமில் கூட கிளியரான ஆடியோ எடுத்து கொடுக்கும். லைட்டாக ரேடியோவில் கேட்குற மாதிரி கேட்குறமில்ல, அதில் கூட கிளியரான வால்யூம் எடுத்து கொடுக்கும். அதே மாதிரியே இதுவும் சூப்பரான கிளியரான ஆடியோ எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி வால்யூம் ஏற்றினாலும் கிளியரன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டியில் கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாது, நீட்டாக பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா டிஜிட்டலோட ஒரு டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர் போர்டு, சப்வூஃபருக்கான ஆம்பிளிஃபயர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குமாரோட தண்டர் மோனோ போர்டு. இது வந்து 6 டிரான்சிஸ்டரும் பேரலல் டைப்பில் ஒர்க் பண்ணியிருக்கும். ஸோ இது பேரலல் மோனோ போர்டு. ஸ்பீக்கர் பிடிச்சதுன்னா 6 சேனல் யூஸ் பண்ணுறதுனா 6 சேனல் ஸ்பீக்கர் பிடிச்சிருக்க போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 5 சேனல் வந்து அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட போர்டு. இவங்க வந்து டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 5200-1943 கிடையாது, இது வேறு நம்பரு. 150 வாட்ஸ் வருமா ஒரு சேனலுக்கு. 10 டிரான்சிஸ்டர் ஆல்ரெடி தெரியும், நமக்கே தெரியும். 24-35 வோல்ட் ஏசி கொடுத்துக்கலாம். அல்ட்ரா டிஜிட்டல் அவங்க கம்பெனியோட இது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு நல்லா கிளாரிட்டி கொடுக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புரோலாஜிக் செக்ஷன், புரோலாஜிக் செக்ஷனாக 5 போர்டாக பிரித்து போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மியூசிக் மிக்ஸ் எங்களோட பேஸ்டபிள் போர்டு, சக்தி கம்பெனியோட சப் ப்ரீ போர்டு. இதில் வந்து ஆல்ட்ரு பண்ணி ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோலுக்கு லைன் எடுத்திருப்பேன். அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட சரவுண்ட் போர்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கெய்னரு, சக்தி கம்பெனியோட கெய்னர் போர்டு. சப்சானிக் பேஸ் பூஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக டாட் பிசிபிலே நானே ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பிசிபி ரெடி ஆகிட்டு இருக்குது. சப்சானிக்கும் கெய்னரும் ஒரே போர்டாக போடலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். பிடிஎம் சப்பும் ஒரே போர்டில் கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். சரவுண்ட் அப்படியே இருக்கட்டும்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5 போர்டு 3 போர்டாக கன்வெர்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்படி பண்ணும்போது ஒர்க்கு லோடு அதிகமாக எங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 போர்டாக கன்வெர்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லீவ் போட்டு நீட்டாகவே பண்ணியிருப்போம். சரிங்களா, ஒயரிங்கெல்லாம் பார்க்கறது ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும். இன்னும் ஷீல்டு ஒயர் தான் போட்டிருப்போம் எல்லா இடத்துலையுமே. டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஹோல்டர் கொடுத்து தான் இருப்போம். நம்ம ஃபீஸ் ஹோல்டர் கொடுத்து பாருங்கள், ஃபிட்டிங்கெல்லாம் பாருங்கள் நீட்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டைட்டாக நீட்டாக ஃபிட்டிங் பண்ணியிருப்போம். கேபின் ஹைட்டுக்கே டொராய்டு. சரிங்களா, இது ஹைட் அதிகம். இந்த கோர் பார்த்தீங்கன்னா 500-600 வாட்ஸ் எடுத்து கொடுக்கும். அந்தளவுக்கு பவரான கோர் தான் வைண்டிங் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு தனி பவர் சப்ளை, சப்புக்கு தனி பவர் சப்ளை. குறக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5.1லையும் ஆக்ஸ்லையும் இப்போ கொடுத்து வந்து ஒரு ஆடியோ ஸ்டேஷன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஆடியோவில் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இந்த வீல் லைட்டோட மூவ்மெண்ட்டையும் டெஸ்ட் பண்ணி காமிக்கணும், எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் தான் லெஃப்ட்டுக்கு 10, ரைட்டுக்கு 10 குறைச்சாச்சு. இந்த வீல் லைட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 50 லைட் இருக்கும். சரிங்களா, மொத்தம் 2 லைட் மட்டும் எரியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 லைட் மொத்தம் இருக்குங்க. 50 லைட்டு வந்து ஒரே இதில் லாக் பண்ணி ஒரே ஸ்டெப் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் மாதிரி வரும், நீளமாக வரும், எவ்வளோ நீளத்துக்கு இழுத்துக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரே ரோலாக பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 50 வியூ லைட்டில் போர்டு போட்டிருக்கோம். அந்த போர்டுலேருந்து சிக்னல் பாருங்கள், டேட்டா சிக்னல் மட்டும்தான் வரும். சரிங்களா, டேட்டா சிக்னல் வந்தாலே போதும், அந்த வியூ லைட்டுக்கான ஃபங்க்ஷன் நான் ஒர்க்காக ஆரம்பிச்சிக்கோம். பவர் சப்ளை கொடுத்துடும். அந்த வியூ லைட்டுக்கான ப்ரோக்ராம் போர்டும் அங்கே இருக்குது. இந்த போர்டு, இந்த போர்டுக்கான பவரும் கொடுத்தாச்சு. சிக்னல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த போர்டுக்கான சிக்னல் வந்து ஸ்பீக்கர் அவுட்லேயே கொடுத்துட்டேன் நான். சரிங்களா, மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர்லேயே கொடுத்துட்டேன். மைக் போடாமல் ஸ்பீக்கரில் கொடுத்தாச்சு. இப்போ
இந்த செட்டுக்கான சவுண்ட் டெஸ்ட் அப்புறம் வியூலைட்டுக்கான டெஸ்ட் பார்க்கலாம். சவுண்ட் டெஸ்ட்டுக்குள்ள போகலாம் வாங்க. இந்த வியூலைட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வீடியோவோட பிரைட்னஸை குறைச்சி தான் ஆகணும். ஏன்னா பிரைட்னஸ் குறைச்சா தான் வியூலைட்டு நல்லா நமக்கு தெரியும். ஸோ பிரைட்னஸ் குறைச்சிட்டேன், ப்ளே பண்ணுறேன். கலர் சேஞ்ச் பண்றேன், இப்ப கிரீன்ல இருந்து ப்ளூ. பீக் ஹோல்டு ரெட்டில் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ, இது மாதிரி க்ரீனாக இருக்குது, ப்ளூவு, வயலட்டு, ப்ளூவு. ஸோ பார்த்தீங்கன்னா வியூ லைட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. நான் வந்து நார்மல் கலர் கொண்டு வந்துடலாம். ஸோ நார்மல் பிரைட்னஸே தெரியல அந்த அளவுக்கு. சூப்பராக இருக்கும் வியூ லைட்டு. இப்போ வந்து நார்மல் வந்து சாங்கோட சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த சாங்கோட சவுண்ட் டெஸ்ட் பாருங்க, ட்ரிபிள் பாருங்க எவ்வளோ சூப்பராக வருது இதில் போட்டில். அதனால் ட்ரிபிள் சூப்பராக எடுத்து கொடுக்குது. I'm
பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டுமே தனித்தனியாக மூவ் ஆகும். இதில் எல்லாத்துக்குமே ட்ரிகர் தனித்தனியாக தான் ஒர்க் ஆகும். 50 லைட்டுமே தனியாக ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் யாங்க இருக்கிற சவுண்டுக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆகுது. சாங்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு காப்பிரைட் வராத சாங்ஸாக போட்டிருக்கேன். ஆப்டிக்கலில் போய் தான் வந்து ஆக்ஸ் இன்புட்டில் ஒர்க் ஆகுது. ஸோ ஆப்டிக்கலில் இன்புட் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ ஆப்டிக்கல் இன்புட் தான் கொடுத்துருக்கு. ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கு பாருங்கள். கிளியராக சூப்பரான ட்ரிபிள் எடுத்து கொடுக்குது. அல்ட்ரா டிஜிட்டல் போர்டு. இப்போ ஒரு 5.1 ஒரு மூவி மட்டும் ஒரு சீன் மட்டும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரிஜினல் 5.1 சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் வேற லெவலில் வருது. சரி பேஸ் எப்படி பிரிஞ்சு வருதுன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. ஒரு தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஃபீலிங்கே கொடுக்கும். பயந்துருவீங்க. இந்த ஸ்க்ரீன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும். 32 inch இது. இதே 42, 52 இந்த மாதிரிலாம் இருந்துன்னு வச்சுங்க. சரியாக இருக்கும். தியேட்டரில் உட்காந்து பார்க்குற ஃபீலிங் அப்படியே கொடுக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு ரிசல்ட் எடுத்து கொடுக்கும். நல்லா செட்டு ஹீட் எரிக்குச்சு. ஃபேனு இப்போ போடல, அதனால் பார்த்தா நல்லா செட்டு ஹீட் எரிக்குச்சு. உள்ளே ஹீட்டு பக்கம் போனால் நல்லா ஹீட் தெரியுது. அந்தளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. ஃபேன் கம்பல்சரி ரன் ஆகிருக்கணும் இதுக்கெல்லாம். ஸோ இதுவரையும்
இந்த M500 சவுண்ட் டெஸ்ட் பார்த்தா சரியாக சூப்பராக இருக்குது. ஒரு வீட்டுக்கு ரிசல்ட்டு, சரியான ரிசல்ட்டு. இதுக்கு வந்து JBL தான் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா JBL தகுந்த மாதிரி டியூனிங் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். 5.1 படமும் பார்க்க சூப்பராக இருக்கும், சாங் கேட்கவும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த பிக்சல் டைப்பு வியூ லைட்டு அதையும் பார்த்தோம். அடுத்தது அப்டேட் வருது, அது நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து புது பிக்சல் லைட் ஒன்று போடுறேன். இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். எங்களோட தமிழ் மியூசிக் பிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அடித்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.